శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి అస్మద్గురుపరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இது மாதிரி இது வந்ததுன்னாக்கா பக்திங்கிறது எப்படி அப்படிலாம் கேட்டு அந்த விரோதம் வருதே, பகவத்கீதையில பக்தியினாலதான் அடைய முடியும்னு வந்தது, உபனிஷத்துலயோ எம்பெருமானால யார் வரிக்கப்படுகிறானோ அவனாலேயே அடைய முடியும்னு அங்க வந்தது, இது ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருக்கே அது எப்படி அப்படின்னு கேட்டுண்டு, அது விருத்த விரோதமே கிடையாது, யாரு பக்தியை பண்றானோ அவங்கிட்டதான் எம்பெருமானுக்கு பிரீதி உண்டாகும், அந்த பிரீதியை வச்சுட்டுதான் பெருமாள் வந்து வரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் சாட்சி முடிச்சுட்டார். இப்ப அதன் பேர்ல ஒரு கேள்வி வருது, வாக்கியம் அங்க என்ன இருக்கு? இது மைத்ரேய வித்தியில மைத்ரேய பார்த்து யாஜ்ஞவல்க்யர் உபதேசிக்கிறார். அயமாத்மா திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு இருக்கு. இதுல ஸ்ரோதவியா திரஷ்டவியா முதல்ல பார்க்கப்பட வேணும், அந்த ஆத்மா பரமாத்மாவானவன் பார்க்கப்பட வேணும் திரஷ்டவியா, அதன் பிறகு ஸ்ரோதவியா சிரவணம் பண்ணப்பட வேண்டும், அதன் பிறகு மந்தவியா மனனம் பண்ணப்பட வேண்டும், அதுக்கப்புறம் நிதித்தியாசித்தவியா ஆசையோட தியானம் பண்ணப்பட வேண்டும் அவன். இப்படின்னு நாலு இருக்கு, தவியா தவியா தவியான்னு இருக்கு, திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னுட்டு தவிய பிரத்யத்தை வச்சுட்டு நாலு பதங்கள் இருக்கு. இதுல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம சித்தாந்தத்துல எம்பெருமானார் லகு சித்தாந்தத்துல சாதிக்கிறார், பாஷ்யக்காரர் சாதிக்கும் பொழுது நிதித்யாசித்தவியா அப்படிங்கிறது தான் விதிக்கப்படுகிறது, ஸ்ரோதவியா மந்தவியாங்கிறது விதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அது? இப்ப அந்த கேள்வி கேட்கிறான், நாலு இருக்கு தவிய பிரத்யத்தோட, அதுல தியானம் ஒண்டியே விதிக்கப்படுகிறது, மீதியெல்லாம் விதிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா சரியா? ஏன்னா எல்லாருக்கும் தவிய பிரத்யம் இருக்கோ இல்லையோ, தவிய பிரத்யங்கள்னா விதிக்கிறத சொல்லும், படித்தவியா கந்தவியா பக்தவியா இத மாதிரி சொன்னாக்க என்ன விதிக்கிறதுன்னு அர்த்தம், விதிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், தெரியாதத தெரிஞ்சுக்க சொல்றது நமக்கு, அஜ்ஞாத ஜ்ஞாபனம் விதிகின்றார். மீமாம்ச காணத்துன்றிருக்கா நாமும் ஒத்துன்றிருக்கோம், அஜ்ஞாத ஜ்ஞாபனம் நமக்கு தெரியாதத சொல்றது இருக்குதே ஞாபிக்கிறதுக்கே அதுதான் விதி அப்படின்னு இருக்குது. இது வந்து தவிய பிரத்யம்லாம் இருக்கு, அந்த நாலு தவிய பிரத்யம் இப்ப இருக்கு, திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு நாலு தவிய பிரத்யம் இருக்கு. நாலு தவிய பிரத்யத்துல ஒன்னே ஒன்னு ஒன்றையும் ஒத்துப்பேன், மீதி மூணுத்த ஒத்துக்க மாட்டேன்னு பாஷ்யக்காரர், பாஷ்யக்காரர் மூணு ஒத்துக்க மாட்டேன்ட்டு, அது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதற்கு சமாதானம் இங்க சொல்றப்போ அது எப்படி சமாதானம் சாய்க்கிறாருனாக்கா, பொதுவாக ஒருத்தன் அத்தியனம் பண்றான், வேதாத்தியனம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆறு மாசம் அல்லது அஞ்சரை மாசம் தான் சொல்றாங்க, யுக்தச்சந்தாம் சதி ஈத மாசான் விப்ரோர்த்த பஞ்சமான் அர்த்த பஞ்சமான், சில பேர் நாலரை மாசம்ன்ற, சில பேர் அஞ்சரை மாசம்ன்ற, எப்படியோ ஒண்ணு, சில கொஞ்ச நாள் அத்தியனம் பண்ணுவார், அதன் பிறகு அங்காத்தியனம் பண்ணுவார், அத்தியனம் பண்ணுவார் அங்காத்தியனமும் பண்ணுவார். இப்ப இந்த அங்காத்தியனம்னு எப்படி அப்படின்னாக்கா வியாக்கரணம் சிக்ஷா நிருக்தம் சந்தசு இது மாதிரி இருக்கு அங்கங்கள், ஆறு அங்கங்கள், சிக்ஷா வியாக்கரணம் சந்தா
நிருக்தம் ஜோதிடம் ததா அப்படின்னு சொல்லிட்டு கல்பத்தோடு சேர்ந்து ஆறு சொல் இருக்கு. இவைகள்லாம் எப்படின்னாக்கா ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தத்துக்கு நிருக்தி சொல்லும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் சொல்லும், அர்த்தத்தை சொல்லும். இந்த அர்த்தத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டே ஒரு பக்கம் அங்காத்யயனம் ஒரு பக்கம் வேதாத்யயனம் இப்படி பண்ற சமயத்துல நமக்கு வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும், வேத வாக்கியங்களுக்கெல்லாம் பொதுவா அர்த்தம் புரியும். இப்ப நீங்களாமே இருக்கீங்கோ, உங்களுக்கு எல்லாம் சம்ஸ்கிருத ஞானம்ன்றது உண்டு. அதாவது சில பேர் நீங்க பேசுறவங்க இருக்கீங்கோ, சில பேர் வந்து சாதாரணமா கிரகிக்கிறவாள் இருக்கீங்கோ, கொஞ்சம் அப்படிலாம் இருக்கீங்கோ. அதனால உங்களை மாதிரி இருக்கிறவர்கிட்ட கொஞ்சம் நான் சம்ஸ்கிருதத்துல பேசினா கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரிதான் இது. சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறதுனால வேத வாக்கியங்களை சொல்லச்சு அவைகளுக்கு பொதுவா அர்த்தம் தெரியும். அதாவது தோராயமாக தான் ஆபாத பிரதீதி அப்படிங்கிறாத, ஆபாத பிரதீதி. இந்த ஆபாத பிரதீதி உண்டா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு என்ன ஆகும்னாக்கா பொதுவா தெரியும் சத்தியம் வதா அப்படின்னு இருக்கு. சத்தியம் வதா அப்படின்னா உண்மையை பேசுன்னு அர்த்தம். உண்மையை பேசுன்னு சொன்னதுனால உடனே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு, உண்மையே பேசுன்னு சொல்றது. அதுக்கோசரம் எதை எதை நம்ம நேரம் பார்க்கிறோமோ அதெல்லாம் உண்மையை பேசிடலாமா? ஒரு மனுஷனுக்கு பாவம் ஹார்ட் அட்டாக் வந்து அலாடின்னு இருக்கார், அவர்கிட்ட போய் நமக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு போய் தான் சொல்லணும். அவளை நம்ம விசாரிக்கிறச்சு எப்படி சொல்லணும்? ஹார்ட் அட்டாக் வந்துருக்கேன் உனக்குன்னு கேட்டான்னு என்ன அர்த்தம்? மைல்டா வந்தது மேஜரா வந்துடும். அவகிட்ட அந்த மாதிரி கேட்கவே கூடாது, அங்க போய் தான் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உனக்கு உடம்பு ஒண்ணுமே இல்லையே, சாதாரணமா நீ இருக்கே, அப்படிதான் நாம பேசணும். இது பொய்யா இருந்தா கூட அவளுக்கு ஹிதத்தை கொடுக்கும். வாய்மை எனப்படுவது யாதனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இன்னொருத்தருக்கு நம்ம பேசுற சத்திய வாக்கு இன்னொருத்தருக்கு கெடுதல் கொடுக்கக்கூடாது. சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்ரியம். உண்மையை பேசுங்கோ, பிரியத்தை பேசுங்கோ. நப்ரூயா சத்தியம் அப்ரியம், அது சத்தியமா இருக்கும் ஆனா அது அப்ரியமா இருந்ததுன்னா அது பேசவே பேசாதீங்கோ. ஏன்னா அவளுக்கு கஷ்டம் வந்துடும். ஒருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுனால நமக்கு என்ன சந்தோஷம்? அதனால அது சொல்லக்கூடாது. அதனால அது வந்து இந்த மாதிரி இந்த சத்தியம் வதன்றதுக்கு நம்ம அர்த்தத்தை சாமான்யமா கிரகிச்சுக்கிறது வேற, விசேஷமாக கிரகிச்சுக்கிறது வேற. விசேஷமா எப்படி கிரகிக்கோன்னாக்கா இதெல்லாம் பெரியவா நமக்கு சொல்லி கொடுப்பா, விசார சாஸ்திரத்தினால நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா பெரியவா. அதை பார்த்துதான் நாம தெரிஞ்சுப்போம். இது லோகத்துல சகஜம், எல்லாமே அப்படிதான். பொதுவா குழந்தைகள்லாம் பொய்யே சொல்லாது. நடந்தது இங்க நம்ம மாத்துல ஒருத்தமே என்ன எடுத்து என் ஃப்ரெண்டை பத்தி என் கிரகணி என்ன பண்ணிட்டா லூசுன்னு சொல்லிட்டா. என் சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு அவரை நேரம் பார்த்துட்டு மாமா காத்தால எங்க அம்மா உன்னை லூசுன்னு சொல்லிட்டான்னு எடுத்து அவர் மூஞ்சி ஒரு மாதிரி ஏற்படுத்து. ஏன்னா குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, அதுக்கு மட்டும் நான் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்றேன். அம்மா சொன்னாப்பா அப்படின்றது அவரே தெரிய. நான் என்ன பண்ண அப்புறம் சேச்சே உண்மை பேர் சொல்லுவாளா? அப்ப ஒரு ராங் நம்பர் வந்தது, அந்த சமயத்துல லூசுன்னு சொன்னாவும் போன்ல, அதை உண்மோட சேர்த்து விட்டுருந்த இந்த குழந்தைன்னு சொல்லிட்டேன், அதான் பார்த்தேன் போயிட்டாரு அவர். உண்மையிலேயே இவன் லூசுன்னு தான் சொன்னாயும், ஆனால் அது குழந்தை அப்படியே பழிச்சு பேசி எடுத்து. குழந்தை பேசலாம், ஏன்னா அதுக்கு தெரியாது, நாம பேசலாமோ? அதனால எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பேசுற பேச்சு இருக்கோல்லையோ அது எல்லாம் இப்படி இருக்கணும், நமக்கு ஹிதத்தையே பேசணும் அப்படிங்கறது இந்த இதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு, சாஸ்திரங்களும் சொல்லிட்டு இருக்குது. ஒரே நிமிஷம் சரகோபன், போன் எடுத்துமோ எங்க வச்சு பண்ணி பைய எங்க வைப்ப? அவட்டதோட இது வாங்கிக்கோப்பான். அதனால இந்த மாதிரி எங்க சொல்றது அது. ஆகவே இந்த ஆபாத பிரதீதி தோராயமா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறது வேற, அதனுடைய
உண்மையான தாத்பரியம் என்ன, தத்வார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது வேற. அதனால இவன் என்ன பண்றான்னாக்கா, வேதாத்தியனம் பண்றான். அத்தியனம் பண்ற சமயத்திலேயே இவனுக்கு வந்து ஆபாத பிரதீதி உண்டாக்குறது, அங்காத்தியனம் இருக்கிறதுனால. அதுவும் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, காவியங்கள்லாம் கூட சொல்லி கொடுத்துருப்பா. அப்படி சொல்லி கொடுக்கறதுனால பொதுவா சம்ஸ்கிருதத்தினுடைய விஷயம் தெரியும், அர்த்தம் தெரிஞ்சுப்பா, அர்த்தம் தெரிஞ்சுருவா. அர்த்தத்தை தெரிஞ்சுனான்னாக்கா அவளுக்கு மனசுல பொதுவா தாத்பரியம் தெரியும், தோராயமா அர்த்தம் புரியும். அதனால அவனுக்கு சந்தேகம் வந்துடும், இது இப்படி அர்த்தம் வருது, இதுதான் உண்மையான அர்த்தமா அல்லது வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்லாம் அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ச குருமேவ அபிச்சேத். அவன் வந்து தன்னுடைய குருவையே அடைவான், குருவையே அடைவான், குருவை அடைந்து அவங்கிட்ட குருவையே அடைவான் அப்படின்னு சொல்றக்கே அது வந்து சரியா, அது வந்து சரியாது அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பதில் சொல்ற. ஏன்னா குருவை தான் அடையணும், குருவை அடைஞ்சி குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறான். இதுக்கு பேர் தான் சிரவணம் அப்படின்னு பேரு, இது பேர் தான் சிரவணம் பேரு. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட கையில் எடுத்து வச்சுக்கோ, சிரவணம் பேரு இருக்கு. ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறது சிரவணம், அவர் தத்துவத்தை சொல்லி கொடுக்கறது சிரவணம் பேரு. இது எப்ப இவன் ஆசைப்படுறான், நான் அத்தியனம் பண்ணினேன், எனக்கு தோராயமா அர்த்தம் தெரிஞ்சது, ஆபாத பிரதீதி வந்தது, அது வந்துடவே நான் என்ன பண்றேன், எனக்கு சந்தேகம்லாம் வந்துருச்சு, அதனால ஆசையா போய் குரு கிட்ட கேட்கிறான். இப்போ ஒருத்தனுக்கு வந்து பசி எடுக்கிறது, பசி எடுக்கிறதுன்னு உடனே தான் அம்மா கிட்ட போய் கேட்கிறான், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது சாதம் போடுன்னு. இப்ப சொல்லணுமா, விதிக்க வேண்டாமே, உனக்கு பசி எடுத்ததுன்னா அம்மா கிட்ட போய் நீ கேட்டு சாப்பிடணும் அப்படின்னு விதிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கே இருக்கே, நமக்கே ராகம் உண்டாகிறது, ஆசை உண்டாகிறது, எனக்கு பசிக்கிறது நான் சாப்பிடணும் அப்படின்னுட்டு எனக்கே உண்டாகிறது ஆசை. ஆசையினால்தான் நான் வந்து பிரவர்த்திக்கிறேன், ஆசையினால்தான் நான் பிரவர்த்திக்கிறேன், அது கேட்கணும்ட்டு பசியினாக்கா ஆசையினால்தான் பிரவர்த்திக்கிறேன். அந்த மாதிரி ஆச்சாரியர்கிட்ட நாம வந்து சேவிக்கிறதும் இப்படித்தான், எனக்கு ஆசையா நான் போய் படிக்க போறேன், எனக்கு நான் வந்து ஞானம் எனக்கு வேணும், எனக்கு சந்தேகம் தீர்த்துக்கணும் நான் சந்தேகத்தை, அதனால எனக்கு ஞானம் முக்கியம், ஆசையா தான் நான் போறேன், அதை விதிக்க வேண்டாம், அதை விதிக்கவே வேண்டாம், விதிக்கவே வேண்டாம். அதனால என்ன எடுத்து இப்ப சிரவணம் இருக்கு பாருங்க, அது விதிக்கப்படுறதில்லை, ஆசையோட போறான். அதனால ஸ்ரோதவியகான்றது விதி வாக்கியம் என்ன, விதிபதம் அல்ல, அனுவாதம் தான். நமக்கு தெரிஞ்சதையே அல்லது நாமளையே இச்சையோட போறோம், அதை சொல்லச்ச அது வந்து இதுதான் அனுவாதம் தான், நமக்கு தெரிஞ்சது தானே, நம்ம தான் ஆசையா போறோம், அது அனுவாதமாகத்தான் இருக்கிறது. இது ஒண்ணு. சரி, மந்தவியான் இருக்கே, அது என்னன்னா ஆச்சாரியர்கிட்ட ஞானத்தை உபதேசம் வாங்கிட்டுட்டான், வாங்கிட்டாலும் அவனுக்கு என்ன வருதுன்னாக்க அதுலயும் அவனுக்கு மனசுல ஒரு திருப்தி இருக்காது. ஆச்சாரியர் சொல்லிவிட்ட, ஆச்சாரியர் சாதிச்சாரு, ஆச்சாரியர் சாதிச்சார், நம்ம மனசுல நிலைநிறுத்திக்கணுமே, அதாவது சம்சயம் இருக்கக்கூடாது, விபரீத ஞானம் இருக்கக்கூடாது, அவருடைய திருவுள்ளம் என்னன்னு சரியா புரிஞ்சுக்கணும். அதை தன் சிஷ்யா தன்னுடைய சதீர்த்தாள் இருக்கா பாருங்கோ, தன்னோடு சேர்ந்து வாசிக்கிறவா இருக்காளே, அவளோடு சேர்ந்து இவன் வந்து என்ன பண்றான்னாக்க சிந்தனை பண்ணுவான். அது மாதிரி தனக்கு தான் யாருமே இல்லைன்னாக்கா தான் மனசுலேயே அதெல்லாம் கிரகிச்சுண்டு மனத்துல வச்சுண்டு இது இப்படி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் இது எப்படி அது எப்படின்னு யோசிச்சு 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 எல்லாத்தையும் ஸ்திரப்படுத்திக்கிறான்.
இதுக்கு பேர் தான் மனநம் அப்படின்னு பேர். நவல் பாக வரதாச்சார சுவாமி அப்படின்ட்டு தவி பேர். அதவா பஞ்சசிந்தனா ஒரு வாட்டி வாசிச்சோம்னாக்கா அஞ்சு வாட்டியாவது அது சிந்தனை பண்ணணுமா, அஞ்சு வாட்டியாவது அது சிந்தனை பண்ணணுமா. ஒரு வாட்டி இது வந்தா போராது, அஞ்சு வாட்டியாவது சிந்தனை பண்ணணுமா. பரஸ்பரம் தானே சிந்தனை பண்ணலாம், இல்ல தன்னுடைய சிநேகிதாள் இருக்காள் கூட வாசிக்கிறவா அவளோடு சேர்ந்துட்டோம், இந்த மாதிரி சிந்தனை பண்ணினோம்னாக்கா அது மனநம். இது கூட எதுக்கு, சிரவணத்துக்கோசரம். அதுலயும் ஆசைப்பட்டு தான் அவன் போறான். இது ரெண்டு எடுத்து, முதல்ல சிரவணம் வந்தது, அப்புறம் மனநம் வந்துருச்சு. ஆனால் உபாசனன்றது மாத்திரம் இப்ப எல்லாருமே அப்படிதான். சரணாகதியை பத்தி வாஸ்தவா சரணாகதி பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனால் அத்தனை பேரும் பண்ணிக்கிறாளா அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்லுவா, எனக்கு இன்னும் மனதில் பக்குவம் வரல, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்றா போயிடுவாவா. இந்த மாதிரிலாம் இருக்கு லோகத்துல. அந்த காலத்துல ஒரு பெரிய மகான், அவர் என்ன பண்ண நேரம் கொழியானந்த சுவாமியை போய் சேவிச்சாராம். முதல்ல சேவிக்கிறார், தனக்கு சமமா யாருமே பண்டித, நான் தனக்கு சமமா யாருமே இல்லை, தனக்கு சமமாக யாருமே இல்லை அப்படின்ற சிந்தனையில அவர் இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணார்னா சேவிக்கவே இல்லையா, யாருமே இல்லைன்னு அப்படி சேவிக்காமலே இருந்தே நான் அவர். அப்புறம் என்னாச்சுனாக்கா தனக்கு சமயம் யாரும் இல்லைன்னு சேவிக்காம இருந்தார் முதல் நாள். அப்படி ரெண்டாவது நாள் போனார், தான் எழுதின கிரந்தத்தை காமிச்சார் அவர் பார்த்தார், அதனாலேயே இதெல்லாம் வந்தது. மூணாவது நாள் போனார், அவரை சேவிச்சார் குழாம் சுவாமிய. நாலாவது நாள் தம் குடும்பத்தோட போய் பரணியாசம் வந்துட்டார். இதுல பாருங்க, அவருக்கு பரணியாசனத்து தெரியும், ஆனால் தனக்கு சுகமா யாரும் இல்லை அப்படின்ற சிந்தனையோட உத்தரந்தார் பிரிய பண்டிதரே. ஆனாலும் கூட அவருக்கு தனக்கு சுகமா இல்லாததுனால ஞானம் தந்தா கூட பரணியாசம் பண்ணிக்கல. இந்த மாதிரி லோகத்துல இருக்கு, இந்த மாதிரி லோகத்துல உண்டு. அது இந்த உபாசனத்திலையும் உண்டு. அதனால இது வந்து ஆசை வராது. ஆகவே நிதித்தியாசித்தவியா உபாசனம் பண்ணப்பட வேணும். அது கூட எப்படி, ஆசையோட பண்ணணும், ஆசையோட பண்ணணும் அது அப்படின்னு விதிக்கப்படுறது. அதனால சிரவணமோ மனநமோ அவைகள் ஆசையினால்தான் பண்ணப்படுறது. ஆனால் நிதித்தியாசனம் உபாசனம் மாத்திரம் அவனுக்கு தெரியாது, உபாசனம் மாத்திரம் அவனுக்கு தெரியாது இத பண்ணணும்னு. இத விதி பிரத்தியத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறான். நம்மளே ஆசையோடு பண்றது வேற, ஒரு விஷயம் பார்த்து சொன்னா புரியும், சாப்பிடுறதுன்றது எல்லாருக்கும் தெரியும், பசி எடுத்தா சாப்பிட வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இது இருக்கு பாருங்க, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது விதிக்கப்படணும், அது விதிக்கப்படணும். அதனால சாப்பிடணுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் பெருமாளுக்கு பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க, அது மாத்திரம் விதிச்சாதான் தெரியும், நமக்கு தெரியாது. அது விதிக்கப்பட வேணும், விதிப்பிரத்தியத்தினாலேயே அறிஞ்சு கொள்ள முடியும், விதிப்பிரத்தியத்தினாலேயே அறிந்து கொள்ள முடியும். அதனால இது ஒண்டிதான் இங்க விசேஷம், நிதித்தியாசித்தவியான்றது ஒண்டிதான் இங்க விதிக்கப்படுகிறது. சிரவணமோ மரணமோ விதிக்கப்படவில்லை. உடனே அவன் கேட்கிறான், சரி அப்ப திரஷ்டவியான் முதல்ல இருக்கோ, அந்த திரஷ்டவியான்றது அதுதான் விரிச்சுட்டு போட்டுமே, நிதித்தியாசியான்னு எதுக்கு விரிக்கணும், திரஷ்டவியாங்கிறதே விரிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னாக்க
அதுவும் தப்பு, அதுவும் தப்பு. நீ திரட்டவியாகங்கிறது வந்து தியானம் இருக்கே அதுக்கு குணமா இருக்கு. குணம்னாக்க ஒரு அங்க மாதிரி. நம்ம தியானம் பண்ண தியானம் பண்ண பார்க்கற மாதிரி ஒரு மனசுல பாவனை வரும். பார்க்கற மாதிரி பாவனை, பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப மனசுக்குள்ள ஒரு பாவனை வரும். அந்த பாவனை தான் திரஷ்டவியகான், தரிசன சமானாக்காரம்ன்றது. நேர பார்க்கறதுன்றது அங்க கிடையாது. காரணம் இருக்கு, ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கோம். துருவா ஸ்மிருதி ஸ்மிருதிரம்பே சர்வக்ரந்தீனாம் விப்ரமோக்ஷ அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. துருவா ஸ்மிருதி, நிலையான தொடர்ந்து இருக்கக்கூடிய ஸ்மிருதி, ஸ்மரணம், தியானம்னு அர்த்தம். ஸ்மிருதி லம்பே, அந்த தியானத்தை அடைஞ்சுட்டாக்கா சர்வக்ரந்தீனாம் விப்ரமோக்ஷ, அனைத்து முடிச்சுகளும். முடிச்சுன்னு என்ன அர்த்தம்? நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கர்மபத்தமான எத்தனை அஜ்ஞானம் இருக்கு அது அத்தனையும் போயிடும், கர்மாக்கள்லாம் போயிடும். சர்வக்ரந்தீனாம் விப்ரமோக்ஷ, விசேஷமா சிறப்பாக விடுபட்டுடும். இது ஒரு வாக்கியம். அதே மாதிரி வித்யதே ஹிருதய கிரந்தி, சித்தியந்தே சர்வ சம்சயாஹ, க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, தஸ்மின் திரஷ்டே பராவரே. ஹயத்துல இருக்கக்கூடிய முடிச்சு அவிழ்ந்துரும், உடைஞ்சு போயிடும். அது மாதிரி அவனுடைய சந்தேகங்கள்லாம், அவைகள்லாம் வெட்டப்பட்டதா ஆயிடும். அதாவது சந்தேகங்கள்லாம் போயிடும், எல்லாம் தள்ளப்பட்டதா ஆயிடும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, அவனுடைய கர்மாக்கள்லாம் அழிஞ்சு போயிடும். எப்போ? தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பராவர தத்துவமான எம்பெருமான் இருக்கானே, பரதத்துவம் அவர தத்துவம், எல்லா தத்துவத்தையும் ஒருத்தன் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்றது. அப்பயும் அந்த சந்தேகம் வந்துடுறது. இப்ப அங்கேயோ ஸ்மிருதி ஸ்மரணம் வந்ததுன்னாக்கா, பகவத் ஸ்மரணம் வந்ததுன்னாக்கா, அதனால அனைத்து முடிச்சுகளும் போயிடும். இங்க தரிசனம் வந்ததுன்னாக்கா அனைத்து முடிச்சுகளும் போயிடும். ரெண்டுத்துக்கும் விரோதம் வருதே, அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதற்கு சமாதானமாக இங்க வந்து ஸ்மிருதி தான் முக்கியம். ஏன்னா நம்ம என்னென்ன சொல்றோம்? ஸ்மிருதி, துருவா ஸ்மிருதி, துருவா அனுஸ்மிருதி, தியானம், வேதனம், உபாசனம், வித்யை, பஜனம், இத்தனை பதங்கள் சொல்றோம். எல்லாம் பாருங்க, தியானம், ஸ்மிருதி, உபாசனம், இது அத்தனையுமே எதுல வரும்? நினைவுல தான் வரும். சிந்தனை, நினைவு வருது, ஸ்மிருதி, ஸ்மரணம், அதுல தான் வருது. அது அதனையே போற சிந்தனை, அதனால அதுல தான் நமக்கு வரும். இது அது வர்றது, அதுதான் உபாசனாதிகள் எல்லாம். இந்த உபாசனாதிகள் எல்லாம் வர்ற சமயத்துல அதுலேருந்து வரக்கூடிய இந்த இது இருக்கு பாருங்கோ, நேர பார்க்கிற தன்மை, நேர பார்க்கிற தரிசனம்ன்றது, அது சாட்சாத்காரம் இல்லை, நேரிய பெருமாள் சேவிக்கிறதுன்றது இல்லை, அது தரிசன சமானமான வடிவம், தரிசன சமான ஆகாரம். அதனா அது சொல்றது, அதுக்கு வேறுபட்டு எதுவுமே சொல்லலை. அதனால இங்க திரஷ்டவியகான்றது என்னதுன்னு விதிக்கிறது இல்லை. அந்த ஸ்மிருதி இருக்குதே, நம்ம வந்து உபாசனம் பண்றமே, நிதித்தியாசனம், அதுக்கு அங்கம் மாதிரி இருக்கு. என்ன அர்த்தம்? விசத தமத்தையா, விசதமா, விசதா உபாசம். நான் முதல்ல நாராயண நாராயணன்ற பெருமாளை தியானிக்கிறேன், 4 நாள் பெருமாளை தியானிக்கிறேன், 10 நாள் தியானிக்கிறேன், 100 நாள் தியானிக்கிறேன். அப்ப பெருமாள் எனக்கு வந்து பெருமாளுடைய திறமை என் மனசுல பதிய ஆரம்பிச்சுடுறது. பதிய 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 நேர பெருமாள் என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துடுறது. இந்த விசதத்துவமான இது வருது பாருங்கோ, தரிசன சமானமான ஆகாரம், அதுதான் திரஷ்டவியான்னு சொல்றது. நேர பார்க்கறதுன்றதே கிடையாது, அது வரவே வராது. அது உண்டிதான் இந்த இடத்துல திரஷ்ட விசத்துவத்தினால சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு அபூர்வ விஷயம் சொல்றேன்.
பிரத்யக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, நேர பாக்குறதுன்றது. இந்த நேர பாக்குறதுன்றது எப்படின்னாக்கா, கண்ணால பாக்குறதுன்றது ஒரு பிரத்யக்ஷம். ஒருத்தர் என்ன பண்றான்னாக்கா, ஒருத்தரை பத்தி வர்ணிக்கிறான், உனக்கு ஒருத்தர் பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணு இப்படி இருக்கா, கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, காது இவ்வளவு அழகா இருக்கு, கை அப்படி இருக்கு, கால் அப்படி இருக்கு, குரல் சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு, சாவியமா எல்லாம் சொல்றான். அதெல்லாம் பார்க்கச்ச அந்த சப்தத்தை கேட்கிறான். ஒருத்தன் சப்தத்தை கேட்டுட்டு அவன் மனசுக்குள்ள அந்த பொண்ணுடைய வடிவம் வருது, வடிவம் வருது. இப்ப இதனாலேயே பிரத்யக்ஷமா உனக்கு ஞானம் வந்துருத்து அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்ற. அதாவது சப்தம், சப்தத்தை கேட்டதுனாலேயே இவனுக்கு பிரத்யக்ஷமா ஞானம், பிரத்யக்ஷ ஞானமே வந்துருத்தோ, நேர பார்த்துட்டான் இவன் அப்படின்னுட்டு அவ அத்வைதிகள்லாம் சொல்றாரு. அதுக்கு உதாரணமும் உனக்கு காமிக்கிறார், அதுக்கு உதாரணம் உனக்கு காமிக்கிறார். என்ன காமிக்கிறான்னாக்க, என்ன காமிக்கிறா, இந்த ஒரு கதை தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பரமார்த்த குருன்னு ஒருத்தர், அவருடைய சிஷ்யால் 10 பேர், 10 பேர் ஒரு நதியை கிடக்கிறா. நதியை கிடக்கிற சமயத்துல நம்ம 10 பேரும் வந்து சேர்ந்துட்டோமான்னு இவாளுக்கு சந்தேகம் வந்துடுறது. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் என்றா, ஒவ்வொருத்தரும் தன்னை உண்டி விட்டுட்டு மீதி 9 பேரை எண்ணிடுறான், மீதி 9 பேரை எண்ணிடுறான். ஐயோ பவுரால் நம்மளெல்லாம் ஒருத்தன் தொலைஞ்சு போட்டான் அப்படின்ட்டு இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிறார். எல்லாம் எழுதுன்ற கேத்தையும் இன்னொருத்தன் வரான், அவங்கிட்ட இவா கேட்கிறா, ஏன்பா அழறான்னு அவன் கேட்கிறான், இல்ல நாங்க 10 பேர் வந்தோம், 9 பேர் தான் இருக்கோம். இவன் எண்ணி பாக்கிறான், ஏன் 10 பேர் இருக்கா, 10 பேர் கொட்டாப்புளி மாதிரி இருக்கா, ஆனா ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னு அழறதுங்களே, என்ன மௌடிகம் அப்படின்னு இவன் என்ன பண்றான்னாக்கா, சொல்லு உன் நம்பர் சொல்லு, 1 பிரதம, பிரதமஸ்தமசி, த்விதீயஸ்தமசி, திருதீயஸ்தமசி, இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு வரான். இப்ப இது சப்தம் தான், பிரதமஸ்தமசி, த்விதீயஸ்தமசி, திருதீயஸ்தமசின்னு சப்தம் தான் இது. கடைசியில தசமஸ்தமசின்னு 10வது பேர்கிட்ட வந்து படிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த 10 பேருக்கு திருப்தி வந்தது, ஆஹா யாருமே செத்து போல, நம்ம 10 பேருமே இருக்கோம் அப்படின்னுட்டோம். இப்ப சப்தம் தான், தசமஸ்தமசிங்கிறது சப்தம் தான். அந்த சப்தத்தை கேட்டுட்டோ இவனுக்கு ஞானம் வந்ததா இல்லையா, நான் 10வதாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது பிரத்யட்சமா தான் அவ தெரிஞ்சின்றா, சப்தத்தை கேட்டுதான் அவ தெரிஞ்சின்றா. அதனால தத்துவமசி அப்படின்னு சொன்னாக்கா, அதனாலேயே பிரத்யக்ஷ ஞானம் வந்துடும், சப்தஜன்ய பிரத்யக்ஷம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்றார். கொஞ்சம் கூடமா இருக்கும், அதையினால் முடிஞ்ச வரையும் தமிழ் படுத்தியிருக்கேன். அதனால இந்த சப்தஜன்ய பிரத்யக்ஷம், ஒரு சப்தத்தை கேட்ட உடனேயே அதனாலேயே பிரத்யக்ஷமா வருது. அப்ப சொன்ன பாருங்க, பொண்ணை பத்தி வர்ணிக்கிறான், கல்யாண பொண்ணை பத்தி, எனக்கு இவ்வளவு அழகா ஒரு பொண்ணாட்டி வரப்போறான்னு இவன் நினைச்சுக்கிறான் மனசுக்குள்ள, அது பிரத்யக்ஷமா தெரிகிறதுன்னு அவன் சொல்றான். அது மாதிரி இது தத்துவம்சின்றதும் அப்படிதான் வருது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் அது கிடையாது, அது கிடையவே கிடையாது, அது நம்ம சித்தாந்தத்தில் அதை ஒத்துக்கலாது. இதை வந்து சுவாமி வந்து தத்துவமுத்தாகலாபத்தில் கண்டனம் பண்ணிருக்க, சதுரையில கண்டனம் பண்ணிருக்க, அதெல்லாம் நிறைய இருக்கு, அங்கெல்லாம் பார்த்துக்கோங்க கொண்டுட்டேன். அது என்ன அப்படின்னாக்க, அதுவே விரோதம். சப்தஜன்ய பிரத்யக்ஷன்றது கிடையாது, பிரத்யக்ஷம் இல்லை, அது பேரு ஞானம், சப்தஜன்ய ஞானம் அது, அவ்வளவுதான். சப்தஜன்யமே பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்ணால பார்க்கிற பிரத்யக்ஷத்துக்கும் சப்தத்தினால வர்ற பிரத்யக்ஷத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு நீ சொல்லணும் இப்போ. அப்ப அது வேண்டவே வேண்டாமே, பேதமே வேண்டாமே, அவனே ஒத்துருக்கா பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம், அதாவது சப்தம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலத்தின்னு 6 பிரமாணம் ஒத்துருக்காவா, 6 பிரமாணத்தை அத்வைதிகளும் ஒத்துருக்கா. நமக்கு 3 பிரமாணம் தான், பிரத்யக்ஷம் அனுமானம்
சாஸ்திரம் மூணு போரும் நமக்கு, மீதி மூணும் பிரத்யக்ஷத்திலேயே அடங்கிடும். பிரத்யக்ஷத்தில் உபமானம் அடங்கிடும், அனுமானத்தில் அர்த்தாபத்தி அடங்கிடும், அனுபலப்தின்றதும் பிரத்யக்ஷத்திலேயே அடங்கிடும். அனுபலப்தின்னா அபாவம், இன்மை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு. அது போட்டோம். இப்ப இத்தனை வேதம் பண்றீங்களோ, நீ பிரத்யக்ஷத்தையும் ஒத்துண்டிருக்க, சப்தத்தையும் ஒத்துண்டிருக்க. இப்ப அப்படின்னா சப்தத்தை ஒத்துண்டையோ நீ, அதனாலேயே பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டியே. அப்போ பிரத்யக்ஷமும் சப்தமும் ரெண்டும் ஒன்னு ஆயிடும். அதை நீ ஒத்துக்கிறியா? பிரத்யக்ஷமும் சப்தமும் ஒன்னுன்றதை நீயே ஒத்துக்க மாட்ட. அதனால அதை எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு விரோதம். இது ஏற்கனவே அவர் நிறைய இடத்துல சாதிச்சிருக்க, ஆனால் இதெல்லாம் விரோதம் வருது. அது நிறைய இருக்கு. அது இன்னொன்னு, நீயே சொல்ற பிரத்யக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்ஷம்னா கண்ணுன்னு அர்த்தம். கண்ணுலேருந்து உண்டாகிறத போய் சப்தஜன்யம் சொல்ற பைத்தியந்தியா நீ? கண்ணுலேருந்து உண்டாகிறதுன்றத சப்தத்தினால உண்டாயிருந்து சொல்லிட்டேன். உன் வச்சனமே உனக்கு விரோதமா போயிடுத்து. ஏன்னா கண்ணால பார்த்தான் ஒருத்தன், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறான். கண்ணிலேருந்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறான். அத போய் சப்தத்தினால வருதுன்னு சொன்னாக்கா, அப்ப சப்தம் வேற பிரத்யக்ஷம் வேற தானே? அதனால உன்னுடைய நீயே சொல்றதே விரோதம் வருது. அது இன்னொன்னு பிரமாண லட்சணம். பிரத்யக்ஷம் என்ன நீ லட்சணம் சொல்ற, அனுமானம் என்ன லட்சணம் சொல்ற, சப்தம் என்ன லட்சணம் சொல்ற, உபமானம் என்ன லட்சணம் சொல்ற. அப்ப பிரத்யக்ஷத்துக்கும் சப்தத்துக்கும் என்ன லட்சணம் வேறுபாடு சொல்ல போறேன். ஏன்னா அதை மீமாம்சகாலெல்லாம் சொல்ற, அசன்னிகிருஷ்டே அர்த்தே புத்தி சாஸ்திராத்து, அசன்னிகிருஷ்டே அர்த்தே புத்திஹி. பக்கத்துல இல்லை. நான் வந்து இப்போ இங்க உட்காந்துருக்கேன், நான் நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருக்கீங்கோ, அங்க என்ன நடக்குது எனக்கு தெரியாது. அங்க நீங்க உங்களுக்கு பகல் 9 மணிக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க காலத்தால, நானும் இங்க ராத்திரி 7:30 மணிக்கு உட்காந்துருக்கேன். இப்ப இருட்டா இருக்குது இங்க, 7:30 மணி, லைட்டை போட்டுதான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது, நான் சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப பிரத்யக்ஷமா பார்க்கல, அங்க உங்களுக்கு வெளிச்சம் அப்படி இருக்கு உங்களுக்கு, அது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், நான் நேரம் பார்க்கல. இப்போ அசன்னிகிருஷ்டம், சன்னிகிருஷ்டம்னா பக்கத்துல கண்ணால தெரியறதுன்னு அர்த்தம். அது இப்ப இல்லையே. அசன்னிகிருஷ்டமான விஷயத்துல சப்தத்தினால எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் இந்த சாஸ்திர பிரமாணம், சப்த பிரமாணம் இவா சொல்லின்னு இருக்கா. அத்தியதிகளும் அதான் ஒத்துன்னு இருக்கா. மீமாம்சகாலம் அப்படிதான் ஒத்துக்கிறா, நையாய காலம் ஒத்துக்கிறா. நம்ம கேட்கவே வேண்டாம். அப்படி இருக்கிறது இந்த ரெண்டு பிரமாணத்தையும் ஒன்னா கிட்டியே லட்சண விரோதம் வந்துருமே. பிரமாண லட்சணம் விபாகமே விரோதமா போயிடும். அது மாதிரி இன்னும் தசமஸ்தமசி அப்படின்றதுக்கு பிரத்யக்ஷ உற்பத்தி எப்படி அப்படின்னாக்கா, அங்க வந்து சரி, நான் நீ 10வதாக இருக்கிறான்னு அவன் காமிச்சான். நீ 1, நீ 2, நீ 3, நீ 4, 5, 6 சொல்லி நீ 10 அவன் திருமணம் பண்ணிட்டு போனான் பரமார்த்த குரு சிஷ்யால பார்த்து. அப்ப தசமஸ்தமசி 10வதாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சப்தம் தானே. அந்த சப்தத்தினால பிரத்யக்ஷ ஞானம் எப்படி வந்தது? அது பிரத்யக்ஷ ஞானம் தானேன்னு அவன் கேட்டான் பூர்வபக்ஷி. அதற்கு அதுக்கு பதிலும் சொல்றாரு, அங்க கூட பிரத்யக்ஷ உற்பத்தி இல்லை. பொதுவா வாக்கியம் நீ 10வதாக இருக்கிறாய் அப்படிங்கிறது வாக்கியம். அந்த வாக்கியத்தினால ஒரு சப்தஜன்யமான ஞானம் தான் உண்டாச்சு. அது அபரோக்ஷ ஞானம் இல்லை, பரோக்ஷ பிரத்யக்ஷ ஞானம் இல்லை, அது பரோக்ஷ ஞானம். அதாவது சப்தத்தினால தான் ஒரு ஞானம் உண்டாச்சு. அது வந்த உடனே அதன் பிறகு அவன் என்ன பண்றான், அப்போ பிரத்யக்ஷ சாமக்கிரிய வச்சுட்டு அப்புறம் பிரத்யக்ஷத்தினால திருப்பி கண்டுபிடிக்கிறான் அவன். அந்த பரோட்ச ஞானத்தை பராமரிசிச்சு நினைச்சு அதை துணை கொண்டு பிரத்யக்ஷத்தினால அறிந்து கொள்கிறான். அவ்வளவுதான் இங்க தாத்பரியம். அந்த தாத்பரியத்தெல்லாம் வச்சு விட்டுட்டு நீ விரோதமா சொல்றது தவறு. அதனால இங்க வந்து தசமஸ்தமசிங்கிறது சப்தம்தான், சப்தத்தினால உண்டாகக்கூடிய கேவல ஞானம் தான்.
அது பிரத்யக்ஷமான ஞானம் இல்லை, பிரத்யக்ஷமான ஞானமே இல்லாது. அல்லது அது மானச பிரத்யக்ஷம் வேணா சொல்லிக்கலாம். ஆத்மாவில் உண்டாகக்கூடிய மானச பிரத்யக்ஷம், அது நேர் பிரத்யக்ஷம் இல்லை, கண்ணால் பார்க்கறது இல்லாது. கண்ணால் பார்க்குற பிரத்யக்ஷன்றதே அது கிடையாது, மானச பிரத்யக்ஷம் இல்லை. அதனால சப்த பிரமாணம் வேற, பிரத்யக்ஷ பிரமாணம் வேற தான். இப்போ இங்கே எதுக்கு சொல்லணும்னாக்கா, திரஷ்டவியான்னு இருக்கு. திரஷ்டவியான்றதுக்கு நாம என்ன சொன்னோம், தரிசன சமான ஆகாரம் தான் நாம சொன்னோம். அத்வைதிகளோ கிடையாது, ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் வந்துருத்தோ ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு, ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு ஞானம் உண்டாச்சு. அந்த ஞானம் உண்டான உடனே, அந்த ஞானம் உண்டான உடனே நேர பிரத்யக்ஷமாவே நமக்கு தெரிஞ்சு கொடுத்தோ நான் பிரம்மமாயிட்டேன்ட்டு. அதுதான் இங்க சொல்லப்படுறதுன்னுட்டு அத்வைதிகள் சொல்றாரு. அது எம்பெருமானாருக்கு திருவுள்ள வகுப்பில்லை, எம்பெருமானாருக்கு அது திருவுள்ளமே வகுப்பில்லை. ஏன்னா அது சரியில்லை அது. ஏன்னா இது சாஸ்திரம், இது சாஸ்திரத்தினால வரக்கூடிய ஞானம் தான் இது. அந்த ஞானம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஞானம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு விருத்தமாக நீ சொல்லக்கூடாது, அதுக்கு விருத்தமாக சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷ சப்தத்தினாலேயே பிரத்யக்ஷம் வரும்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நிறைய விரோதங்கள் இருக்குது. இந்த விரோதங்கள்லாம் எவ்வளவோ சொல்லிருக்கிறது. இன்னொன்னு, வேத வாக்கியங்களுக்குள்ளே பரஸ்பர விரோதம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே காமிச்சோம், ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தி நாம் விப்ரமோக்ஷ. அந்த ஸ்மரணம் அது வந்ததுன்னாக்கா எல்லா முடிச்சுகளும் விழுந்துடும். அப்ப நமக்கு ஆத்ம சாட்சா்காரம் உண்டாயிடும். அந்த ஆத்ம சாட்சா்காரம் கூட எப்படிப்பட்டது, தரிசன சமான காரம் தான். அதை போய் சாட்சாத் பிரத்யக்ஷன்ய ஞானத்தோட சேர்த்து விட்டுறது தப்பு. அதனால ஸ்ரோதவியாக திரஷ்டவியான்னு முதல்ல, அப்புறம் ஸ்ரோதவியாக மந்தவியாக நிதித்தியாசித்தவியாக. இதுல ஸ்ரோதவியாக மந்தவியாகங்கிறது இச்சையினாலேயே நமக்கு உண்டாகிறது, அதனால இது விதிக்கப்பட வேண்டாம். நிதித்தியாசித்தவியாகன்றது விதிக்கப்படுகிறது. திரஷ்டவியாகங்கிறதோ தரிசன சமானாக்காரத்தை தான் சொல்றது, அதுவும் இந்த உபாசனத்துக்கு அங்கம் மாதிரி அது. அதனால எந்த விரோதமும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப பாருங்க, ராகாதாதோ பிரவிற்த்தி சிரவண மனநயோகோ தியானமேக்கம் விதேயம் தத்ர திரஷ்டவ்ய சப்தோ விசத தமதய பக்தி வைசிஷ்டிய மாத்திரம் சப்தோத்தம் தரிசனம் ஏ விஷயம் அகதயன் வேதனோக்தே ரமீஷாம் வியாகாதாதி பிரபஞ்ச ஸ்வயமிக நிபுணைஹி சூக்மமன்வேஷணீய. திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படிங்கிற இடத்துல ஆதவு முதல்ல சிரவண மனன யோகம், சிரவணம் என்ன மனநம் என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் ராகாது பிரவிற்த்தி, ஆசையினால்தான் அது பிரவிற்த்தி உண்டாகிறது. நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை மனநம் பண்ணி மனதுக்குள்ள அதை சிந்தனை பண்ணி ஸ்திரப்படுத்திக்கணும் அப்படின்னு ராகாது ஆசையினால்தான் உண்டாகிறது. அதனால தியானம் ஏகம் விதேயம், தியானம் ஒன்று இருக்கு பாருங்கோ, அது உண்டிதான் விதிக்கப்படுகிறது. தத்ர அந்த வாக்கியத்தில் திரஷ்டவிய சப்தா, திரஷ்டவியாங்கிற சப்தமும் விசதமத்தையா, விசதம் விசதாவபாசம். பொதுவாக அன்னைக்கு சொன்னோம் பாருங்கோ, ஒரு பெருமாளை சேவிக்கிறோம், மிச்சப்படி அந்த பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தா மனசுல நல்லா பதிஞ்சு போயிடுறார். ஒரே ஒரு வாட்டி சேவிச்சுட்டு வந்தானே எப்படி பதிவார், மிச்சப்படி அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அவரையே தியானிச்சுட்டு இருந்தோம்னா அந்த பெருமாளுடைய திறமும் நல்லா மனசுல பதிஞ்சிடும். இப்போ திருவாயணம் முடியாமல் தேவ பெருமாளோ அமுதனோ ரங்கநாதனோ மனசுல நல்லா பதிஞ்சுட்டா
இது லோகத்துல பிரசித்தி எல்லாருக்கும். அவன் நரசிம்மனை சேவிச்சாக்க அவரும் பதிஞ்சு விடுவார், ஹயக்ரீவன் பதிஞ்சு விடுவார், வராகன் பதிஞ்சு விடுவார். ஏன்னாக்கா விலட்சணமான திருமுகம், அதனால வந்துடுறது. மீதி பெருமாள் எல்லாம் ஒரே நாள்ல நான் வந்து நவத்திருப்பதி போயிட்டு வந்தேன், எல்லாம் சேவிச்சுட்டு வந்துட்டேன், நவத்திருப்பதி சேவிச்சோம், அதனால ஒரே நாள்ல சேவிச்சுட்டு வந்தேன், எல்லா மரத்துல பயஞ்சாலன்னா பெருமாள் நம்மளை கடாட்சிச்சுட்டார். அதுவும் சில சமயத்துல கிட்ட போய் சேவிக்கலாம், சில சமயத்துல தூரத்துல இருந்தா சேவிக்க முடியறது அந்த பெருமாள் எல்லாம். அதனால சில சமயம் நன்னா பதிவேறு, சில சமயம் பதிவே மாட்டேன். அதனால விசதமத்தையா விசதமாக அத சொல்றது பக்தி வைசிஷ்டிய மாத்திரம் பக்தி. விசேஷமாக நம்ம மனசுல இது தரிசன சமான ஆகாரம் உண்டாக கொண்டது முடிஞ்சா சொல்றது சாட்சாத் தரிசனம்ன்றது பிரத்யக்ஷ ஜன்யமான ஞானம் அங்க சொல்லப்படல. இல்ல இல்ல, ஏ எவர்கள் சப்தோத்தம் தரிசனம், சப்தோத்தம் தரிசனம் சப்த பிரமாணத்தினால ஒரு சப்தத்தை கேட்டுட்டு அதிலிருந்து உண்டான தரிசனத்துக்கு தரிசனம் விஷயம், அது நேர பார்க்கறது அதுதான் விஷயம். வேதனோக்தேகே, வேதனம்னா உபாசனம், அந்த உபாசனம் சொல்லப்பட்டது நிதித்தியாசத்துவியான்ட்டு. அதுக்கு விஷயம் எது அப்படின்னா சப்தத்தினால உண்டான பிரத்யக்ஷந்தான் அப்படின்னு ஏ அகதையன்னு யார் சொன்னாலோ மாயாவாதிகள் நிஷாவாதிகள் பரிகாசம் பண்ற குமார தேசிகன் அத்வைதிகள் தான் அப்படி சொல்ற. அப்படி சொன்னாக்க அமீஷாம் அவ பட்சத்துல அவளுக்கு வியாகாதாதி பிரபஞ்ச வியாக பரஸ்பர விரோதம் ஆதிசத்தம் இருக்கு நிறைய இருக்குது. அதாவது நிறைய சொன்னோம் பாருங்க, இப்போ பொதுவா பிரத்யக்ஷ பிரமாணம் சப்த பிரமாணம் வேற வேற ரெண்டும் ஒன்னா போயிடும், அது விரோதம், வியாகாதன விரோதம் அது ஒரு விரோதம். அத மாதிரி இன்னொன்னு பிரத்யக்ஷம் சப்தஜன்யம்னு சொன்னாக்கா, பிரத்யக்ஷம்னாலே என்ன அர்த்தம், கண்ணால பாக்குறதுன்னு அர்த்தம். அதை போய் சப்தஜன்யம்னு சொன்னாக்கா ஓ மச்சனம் உனக்கே விரோதமா போயிடுத்து, அதுவும் விரோதம். அது இரண்டாவது விரோதம் சொல்றது. மூணாவது ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தி நாம் விப்ரமோக்ஷான்னு ஸ்ருதியே சொல்றது. ஸ்ருதியே நம்ம உபாசனம் தியானம் அதுல வர்றதுதான் அந்த இது, அந்த முடிச்சுகள்லாம் இருக்கு பாருங்கோ, அவைகள்லாம் போயிடுறது, அஜ்ஞானம்லாம் போயிடுறது, கர்மாக்கள்லாம் போயிடுறது, புண்ணிய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள்லாம் எல்லாம் போயிடுறது அப்படின்னு சொல்றது. அது அந்த வாக்கியத்துக்கு விரோதம் வந்துடும். அது இன்னொன்னு பிரம்மாத்மேகத்துவ விஷயம் தானே நீ சொல்ற, பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா பக்தின்னு வரவே வராதே, எனக்கு வரும், நான் வேற பெருமாள் வேற. அதனால மகனீயமான பகவான், ரொம்ப உசந்த பகவான், அவரிடத்தில் எனக்கு பக்தி உண்டாகிறது, பிரீத்தி உண்டாகிறது அப்படின்னு உபாதனை எனக்கு உண்டாகும். உனக்கு அதுவே இல்லையே இப்போ, இது வெறும் ஆத்ம விஞ்ஞானம் தானே, ஆத்மீக விஞ்ஞானம், பரமாத்மாவும் ஜீவனம் ஒண்ணுன்ற விஞ்ஞானம் தானே உனக்கு மோட்ச காரணம்னே சொல்றேன், அந்த உபாதனமே அடிபட்டு போடும். அதே மாதிரியே ஒத்தன் இன்னொருத்தனை வரிக்கிறான், நேற்று சேவிச்சோமோ இல்லையோ, வரிக்கிறான் அப்படின்னு எமையவ ஏழ வருணத்தே தேனடப்பியா, யார வரிக்கிறானோ அந்த பரமாத்மா அவனால அடையப்படுபவன் அப்படின்னு சொன்னோம். அதுல இங்க அடிபட்டு போயிடும். ஏன்னா இப்ப ஆத்மாவும் பரமாத்மாவும் இல்லை ஜீவாத்மாவும் இல்லை, ஒரே ஆத்மா தான் இருக்கு, அதுதான் பிரம்மம், அது ஞானேக சுரூபம், அதுல ஒண்ணுமே கிடையாது, குணமே கிடையாது, எதுவுமே இல்லாத விஷயத்துல பக்தி எப்படி உண்டாகும், எப்படி பிரீத்தி உண்டாகும், எதனாலே அவன் தெரிஞ்சுப்பான், எப்படி வரும், இதெல்லாம் எதுவுமே சித்திக்காது, இதெல்லாம் ஒரு விரோதம். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறது. வியாகாதாதி பிரபஞ்சா ஸ்வயம் இக, இந்த விஷயத்துல நிபுணைகி சூக்ஷம் அன்வேஷணியா, நிபுணாளான உங்களால எல்லாரும் நீங்கள்லாம் ஞானிகள் தானே, உங்களால எல்லாத்தையுமே சூக்ஷமாக அன்வேஷணியாக நிறைய தேடணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
அந்த மாதிரி பண்ணிண்டாக்க உங்களுக்கு அவருடைய சித்தாந்தத்துல எவ்வளவு விரோதம் இருக்கும்னு தெரியும். அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஆகவே சிரவணம் தரிசனம், சிரவணம் மனநம் நிதித்தியாசனம், அதுல நிதித்தியாசனம் மட்டுமே விதிக்கப்படுகிறது, தரிசனம் அதுக்கு அங்கம்தான், அதோட சேர்ந்தது, தரிசனத்தோட சேர்ந்த இது தரிசன சமானா காலத்தோட சேர்ந்த நிதித்தியாசனம். சிரவணம் மனநம் ரெண்டும் விதிக்கப்படவில்லை, அது சுயேட்சையா உண்டாகிறது. அது மாதிரி சப்தஜன்யம் பிரத்யக்ஷம் சொல்றது, தசமஸ்தமசின்னு சொல்றது, அதெல்லாம் விபரீதமானது. சப்தத்தினாலதான் ஞானம் உண்டாகுச்சு, பிரத்யக்ஷத்தினால உண்டாகல முதல்ல. அதன் பிறகு அதை கொண்டுதான் அவன் தெரிஞ்சுக்கிறான் நேர. அதனால நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினாலும் சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேர்க்கலாம். ராகாதாதோ பிரவர்த்தி சிரவண மனநயோ தியானமேக்கம் விதேயம் தத்ர திரஷ்டவ்ய சப்தோ விசததமதயா பக்தி வைசிஷ்ட்ய மாத்திரம் சப்தோத்தம் தரிசனம் ஏ விஷயம் அகதயன் வேதனோக்தே ரமீஷாம் வியாகாதாதி பிரபஞ்ச ஸ்வயமிக நிபுணைஹி சூக்ஷ்மம் அன்வேஷணீய கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.